சரி பாத்தீங்களா இல்லையா, பயங்கரமா இருக்குல்ல. ஆ டேய் என்னடா இது, இதெல்லாம் எங்கடா என்கிட்ட காட்டவே இல்லடா இந்த மாதிரி கோவில்லாம். நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை நான் பார்க்குறேன் நான், ரொம்ப ஹாப்பி அதுவே. ஸோ கர்நாடகாலாம் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். கர்நாடகா வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணுறானா எல்லாரையும், என் கூட இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு பிடிச்சவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாகாய் வாகாய் வாழவே. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் அவர் சேனல் டார்லிங்ஸ். ஆயிடியன் சொல்லுங்களா, ஹாய் 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 ஹா டார்லிங்ஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மங்களூர் போகிறோம். ஒரு சில பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மங்களூர் தான் போகிறோம் நம்ம. இப்போது இங்கேருந்து மங்களூர் போகிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும். டியர் பிரதர்ஸ் அண்ட் ப்ரோ, ரெண்டு ஒன்று தான் மை டியர் டார்லிங்ஸ், என் அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். டேய் என்னடா இது, இதெல்லாம் எங்கடா என்கிட்ட காட்டவே இல்லடா இந்த மாதிரி கோவில்லாம். டார்லிங் சேன கோவில், டார்லிங் சேன கோவில் தான் நினைக்கிறேன், இல்லை கல்யாண மண்டபம்மா. இங்கிலீஷ்லையாச்சும் எழுதி போடுங்கடா. ஸ்ரீராம கிருத்தமாஷ்டம் ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ, பயங்கரமான கோவில். தெரிதா 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 தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் எங்கேயாச்சும் போயிட்டு, கொஞ்சம் தூரமாக போயிட்டு கொஞ்சம் இந்த ஜூஸ் பிரேக் எடுக்கணும். நான் பெருசாக டீ குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். போயிட்டு எங்கேயாச்சும் ஜூஸ் குடிக்கணும், டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஆ எஸ்டிஎம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கானுங்க பாருங்க காலேஜை. வா பாருங்களேன் நாளைக்கு சக்ஸ்லா. என்னன்னா நான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 5 days கிட்ட ஆகிடுச்சு இப்போத்திக்கு இங்கே வந்து. ஆனால் வாவ் பயங்கரமாக இருக்குல்ல ரோடு. ஆ அதான் இப்போ வரைக்குமே நான் வந்து போன இடத்துல ஒரு சில இடம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அடா இங்கே இருக்குது வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு நான் போகிற ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்துருவோம் நான். அது எப்படின்னே தெரில. நிறைய டிஃப்ரெண்ட்ஸான பீப்புள்ஸை நம்ம பார்க்க முடியுது. நிறைய கேரளா பீப்புள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பெங்களூர் போகும்போது ஃபுல்லாகவே சிட்டியாக இருந்துச்சா, அங்கே வந்து டோட்டலி வேறு. இப்போ அந்த மாதிரி வர்றதுக்கெலாம் அதான் அந்த மாதிரி கல்ச்சர் நம்ம சென்னைக்கெலாம் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது கல்ச்சர், அந்த கல்ச்சரே வேறு பெங்களூரில். சரி பெங்களூர் முடிச்சுட்டு அப்படியே மைசூர் போனேன். மைசூர் போனால் அங்கே டிஃப்ரெண்ட், அப்படியே கல்ச்சர் வேறு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பழங்காலத்தில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரியே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இன்னமும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் எங்கே மடிக்கேரி போனோம். மடிக்கேரி போன இடத்துல வந்து அது வேற தனி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே நம்ம ஊர் கொடைக்கானல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கொடைக்கானலை விட சூப்பராக இருந்துச்சு மடிக்கேரி. இப்போது இங்கே வந்த தர்மஸ்தலாவில் வந்தால் இங்கே ஒரு தனி விதமான ஒரு பீப்புள். சத்தியமாக எல்லா நாளுமே நான் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை நான் பார்க்குறேன் நான், ரொம்ப ஹாப்பி அதுவே. ஸோ கர்நாடகாலாம் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். கர்நாடகா வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா நேற்று மடிக்கேரியில் இருந்தேன். மடிக்கேரியில் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 30 தமிழ் பசங்களை நான் பார்த்துட்டேன். தனித்தனி கேங் கேங்காக 30 தமிழ் பசங்க பார்த்துட்டான் அவன் காலேஜ் பசங்களையே. ஏன்னா கர்நாடகா நிறைய பேர் வராங்க. சில பேர் நினைப்பாங்க கர்நாடகாவில் எப்படி அப்படின்றதெல்லாம். டூரிஸ்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரொம்ப யா எதுவுமே ஆசை பேச மாட்டுறாங்க, எல்லாமே அப்படியே காமாக தான் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக யாராச்சும் நம்ம சேனலை பார்த்துன்னு இருக்கிறவங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயாச்சும் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயாச்சும் போனோன்னா நீங்கள் கர்நாடகா ட்ரை பண்ணலாம். டார்லிங்ஸ் ஆக்சுவலாக கரும்பு ஜூஸ் குடிச்சிடலாம் இங்கே, அதுவும் பயங்கரமான வியூ பாயிண்ட்டோட. ஆண்டவரே தொடக்கிடலாம் இல்லையா, இது டார்லிங்ஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்குல்ல. ஆ ஓ நான் போய்ட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் சில் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே நம்ம வேலை. ஆக்சுவலாக டார்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், கரும்பு ஜூஸு நம்ம ஒண்டி நிற்குது.
அப்படியே இந்த இயற்கை. ஆஹா, என்ன ஒரு அழகான இது, அழகா இருக்குல்ல. கிட்ட போறேன் நான், கிட்ட போறேன். ஆக்சுவலா டார்லிங்ஸ், ஜூஸ் குடிச்சிட்டேன், கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஆக்சுவலா இங்க வந்திருக்கேன். இங்க நான் உள்ளார இறங்கலான்னு இருக்கேன். இறங்கலாம், நல்லா இருக்கும் போது. பட் ஷூ கழிச்சுட்டே இறங்கலாம். ஆக்சுவலா டார்லிங்ஸ், உள்ளார இறங்கிட்டேன். இங்க பாருங்களேன், ஜாலியாட்டா ஜாலியா வச்சுன்னு இந்த அலை சத்தம், ஈவினிங் டைமு, சில்லுன்னு காத்து, ஜூஸ் வேற குடிச்சேன், நிம்மதியா இருக்கு. மிஸ் பண்றானா எல்லாரையும். என் கூட இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க, எனக்கு பிடிச்சவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ சாரி 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 நம்ம ஆக்சுவலா சாரி ப்ரோ, சாரி 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 வரேன் ப்ரோ. ஆக்சுவலாக டார்லிங்ஸ், ஏற்கனவே ரெண்டு குடிச்சிட்டேன், அது காசு கொடுத்துட்டேன். நான் மூணாவது வாங்கி குடிச்சிட்டு அவங்க நம்ம பேசியிருந்தாங்க, சரி அவங்ககிட்ட அப்படியே பேசிட்டு டக்குன்னு ஹெல்மெட் மாட்டேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக மூணு ஜூஸ் குடிச்சிட்டேன் நான் இங்கேயே. நல்லா இருந்துச்சு பிளேஸ். கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நானும் அப்படியே மெய் மறந்து உக்காந்துட்டேன். அந்த சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அதுவே என்னமோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், டே டே டேய் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இப்போலாம் பண்ணாதீங்கடா அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஆனால் நீங்கள் தனியாக வந்து அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதெல்லாம் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக டார்லிங்ஸ், நம்ம இங்கே வந்தாச்சு. எனக்கு இங்கே இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் 1300 கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஃபேஸை காட்ட மாட்டேன், பயங்கரமாக இருக்குது. என்ன ரெண்டு பெட்டாக கொடுத்துட்டாங்க, நான் எனக்கு நான் கீழே கேட்டேன், என்னால் வெயிட்லாம் தூக்க முடியும்னு போக முடியாது, எனக்கு கீழே கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே இந்த ரூம் பா ஓகேவான்னு கேட்டாங்க, வந்தாச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ டார்லிங்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னை வளர்த்து விட்றது உங்களுடைய கம்பல்சரி கடமை, ஓகேவா? உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். ஓகே, சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ பத்திரமா இருங்க, லவ் யூ, சீ யூ.